Hi friends, welcome to Riya's Recipes. இன்னைக்கு நாம பாஸ்தா சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீட்லயே குறைவான நேரத்துல ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த பாஸ்தா சாஸ் வச்சு நாம மீட்பால்ஸ் அண்ட் பாஸ்தா ரவியோலினு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா சாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு முக்கால் கிலோ தக்காளியை பின்னாடி இது மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்க கண்ணை அறுத்துட்டேன். ஒரு 10 பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் வினிகர், ஒரு 4 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வரமிளகாயை லைட்டாக கடாயில் வறுத்துட்டு ஒன்றும் பாதியுமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க, அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் இல்லாட்டி தேவையான அளவு உப்பு, ஒரு 4 டீஸ்பூன் ஆரிகனோ. ஆரிகனோன்றது நம்ம ஊர் ஓமவல்லி மாதிரி அவங்க இதில் ஒரு வாசமான இலை, அது போட்டால் தான் வந்து சாஸ்க்கு நல்ல வாசம் கிடைக்கும். பாருங்க, நான் இந்த மாதிரி பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த பாட்டில் வெறும் 50 ரூபாய் தான். நீங்கள் வாங்கிக்கிட்டால் ஒரு 10-15 வாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ சாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தக்காளியை சேர்த்திக்கோங்க. தண்ணி தக்காளி மேல அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ தக்காளியை எடுத்து இது மாதிரி ஒரு பவுலில் பச்சை தண்ணியை வச்சு அப்படியே போட்டுருங்க. இது மாதிரி தக்காளியில் இருக்க தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். தக்காளி தோல்லாம் உரிச்சு ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தக்காளி பியூரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாஸை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடிடணுன்னே பூண்டு, பூண்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு நாம வெங்காயத்தை சேர்த்திடலாம். ஏன்னா பூண்டு வந்து கலர் மாறக்கூடாது. வெங்காயம் கொஞ்சம் லைட் ரோஸ் கலராக ஆகட்டும். வெங்காயம் ரோஸ் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நம்மளோட மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்தி ஒரே ஒது மிளகாத்தூள் சேர்த்தி ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம தக்காளி பியூரியை சேர்த்திடலாம். நம்ம மிக்சி ஜார் எல்லாத்தையும் கழுவி ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் மிளகுத்தூள் அப்புறம் இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இந்த சாஸ் பாருங்க நல்லா திக் ஆகிட்டு வருது. ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நம்ம சாஸ் நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு ஆரிகனோவை சேர்த்திக்கலாம். ஆரிகனோ, வினிகர் அப்புறம் டொமேட்டோ சாஸ், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க நம்ம சாஸ் நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். பாருங்க நல்லா நம்மளோட சாஸ் வந்து ஆறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாட்டிலில் மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா க்ளீனான ஒரு ஜாரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுறப்போ நம்ம 10 நாளைக்கு கூட இந்த சாஸ் கெடாமல் நல்லா இருக்கும். அதே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு கூட கெடாமல் நல்லா இருக்கும். இந்த சாஸை நீங்கள் வீட்லேயே செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நிறைய இட்டாலியன் டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரியாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.